தாய்மைக்கான இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற விஷயம், போன தடவையில் டெஸ்ட் டியூப் பேபி பற்றி நிறைய பேசினோம். பட் இந்த தடவையில் டெஸ்ட் டியூப் பேபிலையும் ஃபெயிலியர்ஸ் வந்ததுன்னா வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, வேறு என்னெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப மிக மிகவும் முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தட் இஸ் தி ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஸ்க்ரீன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது. தட் இஸ் குடும்பத்தில் இருக்கிற நோய்கள் லைக் ஹீமோஃபீலியா இந்த மாதிரி நோய்கள் வந்து குழந்தையும் பாதிக்கக்கூடிய நோய்கள் சில இருக்கும். ஸோ இந்த மாதிரி நோய்கள் அந்த மதர்கிட்ட இருந்தோ ஃபாதர்கிட்ட இருந்தோ அந்த குழந்தைக்கு போகாமல் தடுக்கணும்னு நினச்சா அதை தடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த குறிப்பிட்ட ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து அந்த கருவுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து கருவிலேயே டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன செல்லை எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அந்த கருவோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன, நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு நார்மலாக இருக்கிற கருவை மட்டும் கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது தான் வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு கன்சீவ் ஆவாங்க டெஸ்ட் டியூப் பேபியில், பட் ரிப்பீட்டட் அபார்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் ஆகாமல் நல்ல கருவை மட்டுமே செலுத்துறது தான் வந்து செலுத்துகிறப்போ டெஃபினட்டாக நம்மளோட சக்ஸஸ் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகும். லைக் அனுப்ளை ஐ மீன் ஏர்லி அபார்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதை தவிர இப்போ வந்து கர்ப்பப்பையோட டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய இருக்குது. நம்மளுக்கு பிறப்புலேயே வந்து சிலருக்கு கர்ப்பப்பை இல்லாமல் பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கேன்சர் நோயோ இல்லை வேறு ஏதாவது பாதிப்புனால கர்ப்பப்பையை இழந்துடுறவங்க இருக்கிறாங்க சின்ன வயசுலேயே. ஸோ இந்த சர்ஜரி மூலமாக கர்ப்பப்பை இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களால ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டினே இல்லாமல் இருந்துச்சு, ஆர் வாடகை தாய்முறை மட்டும்தான் இருந்தது, வேறு யாராவது அந்த கருவை சுமந்து கொடுப்பாங்க. இப்போது ரீசெண்டாக யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து உலகம் எஸ்பெஷலி ஸ்பெயின் போன நாடுகளில் இங்கிலாண்டிலலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் இந்தியாவில் நம்ம இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை, பட் இது வந்து இப்போது இன்னும் கூடிய விரைவில் இந்தியாவிலையும் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இது யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நம்ம எப்படி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோமோ அதே மாதிரி வேறு யாராவது யூட்ரஸை நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டாக கொடுத்து அதை வந்து அந்த கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு எடுத்து வச்சு அதன் மூலமாக அவங்க வந்து கர்ப்பமாகி குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது வந்து இஸ் கால் தி யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதெல்லாம் வந்து இப்போது இந்த ஃபீல்டில் புதுசாக வந்திருக்குது. அதே மாதிரி ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ், டெஸ்ட் டியூப் பேபியில் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் வரவங்களுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்ப்பப்பையோட உள் லைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், நிறைய மருந்துகள், நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. லைக் ஸ்டெம்செல் தெரப்பி. ஸ்டெம்செல் தெரப்பிங்கிறது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க அந்த லைனிங்ஸில் இருக்க வந்து இல்லாமல் போகலாம், நோயால் போகலாம், டிபி நோய் வந்ததுனால போகலாம். சம்டைம்ஸ் ஆஷமேன் சின்ட்ரோம்னு சொல்லுவோம், லைக் உள்பகுதி வந்து ஃபுல்லாக அடைப்பு ஏற்பட்டதுனால கர்ப்பமாகாமல் இருக்கலாம். இன்னொன்று ப்ரீவியஸாக பண்ண சர்ஜரினால் பாதிப்படைஞ்சு கர்ப்பமாக அந்த உள் லைனிங்கே இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் வாடகை தாய்முறை தான். பட் அந்த வாடகை தாய்முறை வந்து எல்லாராலையும் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து தன் குழந்தை தானே தான் பெற்றுக்கணுங்கிற ஆசையும் இருக்கலாம். ஸோ இதுக்கான தீர்வு இந்த ஸ்டெம்செல் தெரப்பி. ஸ்டெம்செல்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்ட் பிளட்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயம், மென்ஸ்ட்ரல் பிளட்லேருந்து எடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்டெம்செல்ஸை கர்ப்பப்பைக்குள்ள அந்த லைனிங்கில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்போ இது நாளடைவில் எண்டோமெட்ரியல் செல்ஸாக டெவலப் ஆகி ஓரளவுக்கு அந்த கருவை ஏற்று வளரக்கூடிய அந்த பக்குவம் அந்த கர்ப்பப்பைக்கு கிடைக்கிது. ஸோ இது இதுவுமே வந்து இட்ஸ் அ வெரி ரீசெண்ட் டெக்னாலஜி, இன்னும் நிறைய இடத்துல அது வர கிடையாது. பட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த செக்மெண்ட்டில் ஹையர் லெவல் டெக்னாலஜி பற்றி பார்த்தா அடுத்த செக்மெண்ட்டில் வேறு